இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ மணி அப்படிங்கிற இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எஃப்ஐ மணியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் பர்சனல் லோன் எல்லாமே வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ப்ரீ அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து நான் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறேன். நமக்கு வந்து ஃபைனலாக இது அப்ரூவ் ஆகுதா இல்லை ரிஜெக்டட் ஆகுதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு லோனை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நம்மளால் வந்து லோன் வந்து வாங்க முடியும். பட் உங்களுக்கு வந்து நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 60,000 ரூபாய் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்து ஃபைனலாக அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து மோஸ்ட்லி ரிஜெக்டட் தான் ஆச்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் நமக்கு வந்து 2 லாக் வரைக்கும் நமக்கு வந்து ப்ரீ அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து லைவாகவே வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எஃப்ஐ மணியில் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் நிறைய ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் பர்சனல் லோன் இது மாதிரி நிறையா வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்து ஸ்கொரல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா கீழே பாட்டம்லேயும் லோன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும், இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து போகலாம், இல்லை இதை வந்து கிளிக் பண்ணியும் போகலாம். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் வந்து லோன் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வெறும் 12%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எடுக்கும்போது தான் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2,04,000 ரூபாய் வந்து லோன் வந்து ப்ரீ அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ஒரு லோனில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து இந்த எடுக்கக்கூடிய லோனை வந்து எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம், அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. 100% டிஜிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனும் கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டையப்பில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ஃபினான்சியல் கம்பெனியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிவியூ லோன், அதுக்கப்புறம் IDFC பேங்கு, ஃபெடரல் பேங்கு, லிக்விட் லோன், ஆதித்யா பிர்லா. ஸோ இந்த ஒரு 5 கம்பெனி இவங்களோட டையப்பில் தான் வந்து இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ ஸோ அதை வந்து நம்ம செட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2,04,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து ப்ரீ அப்ரூவ் ஆயிருந்து நம்ம 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது. குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு ஸ்கோர் பட்டனை வேரி பண்ணி நம்ம செட் பண்ணிக்கிடணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான இஎம்ஐ டைமிங்கை வந்து சூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான இஎம்ஐ டைமிங்கை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இஎம்ஐ டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. 1 13, அடுத்தது 24, அடுத்தது 36 மாதம் டைமிங் கொடுத்துருக்காங்க. இது தவிர இதை விட கம்மியான மாதத்தில் நான் ரீபேமெண்ட் வந்து பண்ணிடுவேன், எனக்கு இதை விட கம்மியான டைமிங் தான் வேணும் அப்படிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மேக் யுவர் ஓன் இஎம்ஐ பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி உங்களுக்கான இஎம்ஐ டைமிங்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 13 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 36 மாதம் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து 36 மாதத்தையே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எவ்வளோ வட்டி வந்து போடுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் வட்டியும் வந்து பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூ டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் டீடைல் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்றை வந்து இங்கே வந்து பிடிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று பிடிக்கிறாங்க. இது எவ்வளோ வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,788 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதாவது ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த ரெண்டும் சேர்த்து 7,788 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரின்ஸிபல் லோன் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 2 லட்சத்திலிருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1,92,212 ரூபாய் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7,847 ரூபாய் ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து வருது. டோட்டல் ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம், அதாவது 36 மாதம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 24%. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஒரு பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ஸில் நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வட்டி போடுவாங்களோ
அந்த வட்டியை தான் இவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்களே தவிர, ஒரு பேங்க்கில் நம்ம பர்சனல் லோன் எடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் வருமோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டில் இவங்க வந்து லோனை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணலை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற லோன் அப்ளிகேஷன்ஸில் லோன் எடுக்கிறதும் இந்த ஒரு பேங்கிங் அக்கௌண்ட்டில் லோன் எடுக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். வட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஸ்டார்டிங் 12% அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில், நல்ல சிபில் ஸ்கோர் இருந்ததுன்னா இதை விட ஒரு கொஞ்சம் கம்மியாக ஒரு 20% இல்லை ஒரு 19% வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து என்ன பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீயே வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது போக 24% வட்டி அப்படிங்கிறது அதை விட ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ டேட் வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து 5th date நம்மகிட்டருந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க, இல்லைனா நம்ம வந்து மேனுவலாக பே பண்ணணும். ஸோ ரெண்டு விதமான ஆப்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லோனை எனக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் லோன் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் இந்த லோனை வந்து எனக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இவங்களோட ஃபினான்ஷியல் பார்ட்னர் யாரெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாகவே லோன் வந்து டேரெக்டாகவும் அவங்க ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணாலும் நமக்கு இந்த லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் கேஒய்சி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த லோனுக்கான கேஒய்சியை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த லோன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் கேஒய்சி வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்டட் தான் இருக்குது. யுவர் அப்ளிகேஷன் இஸ் நோ லாங்கர் வேலிட், ரிட்டைன் வேலிட், யூ நீட் டு ரீஅப்ளை யுவர் லோன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இதை வந்து எத்தனை டைம் நம்ம வந்து கிளிக் பண்ணி செட் பண்ணாலும் ஸோ நமக்கு வந்து அந்த ரிஜெக்டட் ஆனது வந்து மாறாது. நான் இப்போ உங்களுக்கு அதை எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன். மறுபடியும் அதே 2 லட்சரூபா லோன் அதே டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நமக்கு எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்தது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பேஜுக்கு வந்து போகும். ஆனால் நமக்கு வந்து போகலை, அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ப்ரீ அப்ரூவ் மட்டும்தான் இருக்க தவிர நமக்கு லோன் வந்து அப்ரூவ்டெலாம் வந்து ஆகலை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லோனை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வட்டி அதுக்கப்புறம் ப்ராசஸிங் இந்த ரெண்டும் செய்யும்போது கிட்டத்தட்ட 40% கிட்ட நம்மகிட்டருந்து வட்டியாகவே வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் லோன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்துன்னுலாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்ல ஃபினான்சியல் கம்பெனி தான் வந்து இவங்களோட ஃபினான்சியல் பார்ட்னராக இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து லோன் வந்து கொடுக்குறாங்களோ அதே வட்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது அதில் வந்து மக்களுக்கு பெருசாக பிரயோஜனம் இருக்காது. இதே இது நம்ம ஒரு இந்தியன் பேங்க்லேயோ இந்தியன் ஓவர்சீஸ்லேயோ நம்ம வந்து எஸ்பிஐலேயோ லோன் வாங்கும்போது ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இல்லை 19 இல்லைனா வந்துட்டு ஒரு 17 இந்த மாதிரியான கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24% வரைக்கும் வட்டி போடுறாங்க அப்படிங்கிறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லோன்லேயே நம்ம வந்து லோன் எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஈக்குவல் தான். ஸோ இப்போ எனக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு. பட் உங்களுக்கு வந்து இந்த லோன் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எஃப்ஐ மணியோல ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஐடிஎஃப்சி லோன் ஆஃபர் வந்து பண்ணாங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்கேஸ் லோன் வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கான கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது லோனுக்கான அக்ரிமெண்ட் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த லோன் அமௌண்ட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் செப்பரேட்டாக வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா நம்ம வந்து எஃப்ஐ மணி அப்படிங்கிற இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் மூலமாக வெரிஃபை பண்ணுறதுனால ஸோ நமக்கு வந்து டேரெக்டாக இதிலேயே வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். அதே மாதிரி ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பேங்க் வந்து செட்டப் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு முந்தின டேட்லேயே நீங்கள் வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.